திருநூற்று பச்சை, கரந்தை அல்லது துன்னூத்து பச்சிலை வீடுகளில் வளர்க்கப்படும் ஒரு மூலிகை செடியாகும். இந்த செடியின் விதைகள் சப்ஜா விதைகள் என அழைக்கப்படுகின்றது. இது குளிர்பானங்களில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது. பார்ப்பதற்கு எள் மற்றும் கருஞ்சீரகத்தினை போல இருக்கும். நீரில் 15 நிமிடங்கள் ஊற வைத்தால் நீரினை உறிஞ்சி வளவளப்பு தன்மையுடன் இருக்கும். சம்ஜா விதைகளில் மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. இது பித்தத்தை குறைக்கும், உடல் சூட்டை நீக்கும். இந்த விதைகளை நீரில் ஊற வைத்து பயன்படுத்த வேண்டும். இது நீரை உறிஞ்சி வளவளப்பாக மாறும் இயல்பு கொண்டது. ஒரு தேக்கரண்டி விதைகள் நீரில் ஊறிய பின்பு பல மடங்காக அதிகரிக்கும். இந்த விதைகளில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. சர்க்கரை நோயாளிகள் தினமும் ஒரு தேக்கரண்டி விதையை நீரில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு குறையும். எடையை குறைக்க விரும்புபவர்களும் தினமும் ஒரு தேக்கரண்டி விதையை ஊற வைத்து சாப்பிட வேண்டும். ஜீரண பாதையில் ஏற்படும் புண்களை இது ஆற்றும். நெஞ்சரிச்சலையும் போக்கும். மலச்சிக்கலை போக்குவதற்கு இது சிறந்த மருந்து. மலச்சிக்கலால் அவதிப்படும் முதியோர்கள் ஒரு தேக்கரண்டி சப்ஜா விதையை சூடான பாலில் கலந்து குடிக்க வேண்டும். கர்ப்பகாலத்தில் ஏற்படும் மலச்சிக்கலுக்கு இது நிவாரணமாகும். சிறுநீர் பாதையில் ஏற்படும் புண், நீர் எரிச்சல், பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதலுக்கும் இது நல்ல மருந்து. இது உடல் சூட்டை குறைத்து உடலை சீரான சீதோஷ்ண நிலைக்கு கொண்டு வரும் இயல்பு கொண்டது. அதனால் இதை கோடை காலத்தில் மட்டுமின்றி உடல் சூட்டால் அவதிப்படும் காலகட்டத்திலும் பயன்படுத்தலாம். கோடை காலத்தில் வட மாநிலங்களில் பல்லூடர் என்ற குளிர்பானத்தில் கலந்து இந்த விதையை பயன்படுத்துவதால் இதற்கு பலூடா விதை என்றும் பெயர் உண்டு. கோடை காலத்தில் நன்னாரி சர்பத்தில் இதை கலந்து சாப்பிடுவது நல்லது.